தான் மற்ற கட்சிகளை தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கிறது ஆகவே அதிமுகவுக்கு யாருடைய தயவும் தேவையில்லை என்றார் அதிமுக இடைக்கால பொதுச் செயலரும் எதிர்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி திருநெல்வேலியில் நடைபெற்ற அதிமுக நிர்வாகிகள் இல்ல திருமணம் உள்ளிட்ட விழாக்களில் பங்கேற்றவர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் அதிமுக வெற்றி பெறும் திமுகவின் இருபத்தி ஒரு மாத கால ஆட்சியில் அத்தொகுதியில் எந்த ஒரு பணியும் நடைபெறவில்லை அதிமுக ஆட்சியின் போது அங்கு நிறைய திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன பாதுகாக்கப்பட்ட காவிரி குடிநீரை வழங்குவதற்காக ரூபாய் நானூற்றி எண்பத்தி நான்கு கோடியில் திட்டப்பணிகள் முடிக்கப்பட்டு சோதனை ஓட்டமும் நடைபெற்றது திமுக ஆட்சி வந்த பிறகு அந்த திட்டத்தை கிடப்பில் போட்டுவிட்டது வேட்டி சேலை வழங்கும் திட்டத்தை முறையாக செயல்படுத்தாதது கனனத்துக்குரியது டெல்டா மாவட்டங்களில் புயல் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு அதிமுக ஆட்சியில் ரூபாய் இருபதாயிரம் இழப்பீடு வழங்கினோம் விவசாயிகளை பயிர் காப்பீட்டில் இணைத்து அதிக இழப்பீடு பெற்றுத்தந்தும் தற்பொழுதைய முதல்வர் மு க ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவராக இருந்தபோது பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஹெக்டருக்கு ரூபாய் முப்பதாயிரம் வழங்க வேண்டும் என்றார் இப்பொழுது ஹெக்டருக்கு ரூபாய் இருபதாயிரம் மட்டுமே நிவாரணம் வழங்கப்படும் என அறிவித்துள்ளார் முதல்வர் கருணாநிதிக்கு ரூபாய் எண்பத்தி ஒரு கோடியில் பேனா வைக்க வேண்டிய அவசியமில்லை அதற்கு பதிலாக அந்த பணத்துக்கு மாணவர்களுக்கு பேனா வாங்கி கொடுக்கலாம் சட்டப்பேரவை தேர்தலின் போது திமுகவினர் ஐநூற்று இருபத்தி ஐந்து வாக்குறுதிகளை புத்தகமாக வெளியிட்டனர் அதில் இல்லத்தரசிகளுக்கு மாதந்தோறும் ரூபாய் ஆயிரம் வழங்கும் திட்டம் எரிமாய் உருளைக்கு ரூபாய் நூறு மானியம் ஆகிய முக்கிய வாக்குறுதிகளை இதுவரை நிறைவேற்றப்படவில்லை தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு மிக மோசமாக உள்ளது ஆயுதப்படை ஜீப் திருட்டு போனதில் இருந்தே சட்டம் ஒழுங்கிய நிலையை அறியலாம் பெண்களுக்கு பாதுகாப்பில்லை போதைப் பொருள் புழக்கத்தால் இளைஞர்கள் மாணவர்கள் சீரழியக்கூடிய சூழல் உள்ளது தேர்தலுக்கு பிறகு தமிழகம் முழுவதும் கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் பொதுமக்களை சந்திப்போம் தமிழகத்தில் அதிமுக தான் பல கட்சிகளை தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கிறது ஆகவே அதிமுகவுக்கு யாருடைய உதவியும் தேவையில்லை இடைத்தேர்தல் வெற்றி அடுத்த ஆண்டு மக்களவைத் தேர்தலில் எதிரொலிக்கும் பாஜக எங்கள் கூட்டணியில் தான் உள்ளது எனினும் மக்களவை தேர்தலில் சூழலை பொறுத்து கூட்டணி அமையும் தமிழகத்தில் மின் கட்டணம் சொத்துவரி குடிநீர் கட்டணத்தை திமுக அரசு உயர்த்திய போதிலும் அதன் கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகள் எதிர்ப்பு குரல் கொடுக்கவில்லை திமுகவுக்கு அடிமையாக உள்ள அந்த கட்சிகள் எல்லாம் காணாமல் போய்விடும் என்றார் அப்பொழுது அதிமுக அவைத்தலைவர் மகன் உசேன் திருநெல்வேலி மாவட்ட செயலர் தச்சை கணேசராஜா முன்னாள் அமைச்சர்கள் உதயகுமார் கடம்பூர் ராஜு செல்லூர் ராஜு உள்ளிட்டோர் உடனிருந்தனர்